Satyabhama Institute of Science and Technology, Chennai. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடைமுறையை தொடரலாம். முடிவை அறிவிக்க வேண்டாம். தேர்தலுக்கு தடை கோரி ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் பிற்பகல் 3 மணியுடன் நிறைவு. இரண்டாவது நாளாக இபிஎஸ்க்கு ஆதரவாக மேலும் பலர் மனு தாக்கல். நாளை தாக்கலாகிறது தமிழக நிதிநிலை அறிக்கை. புதிய சலுகைகள் அறிவிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. வார விடுமுறை நாளில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் பூங்கா நீர்நிலைகளில் குடும்பத்தினருடன் கூடி பொழுதை போக்கி மகிழ்ந்தனர். பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர் குருவிக்கார சமூகத்தை சேர்த்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கை தொடங்க உள்ளதால் மாணவர்கள் நலன் கருதி நடவடிக்கை. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை வழங்கினால் சிறப்பாக செயல்படுவேன் மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கிடுக புதுச்சேரி முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்ட நியாய விலை கடை பணியாளர்கள். சென்னை பாண்டி பஜாரில் கடைசி வாரமாக நடைபெற்ற வீதி திருவிழா நடனம் மற்றும் விளையாட்டுகளில் பங்கேற்று மன அழுத்தத்தை குறைத்த மக்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சூறைக்காற்று காரணமாக முறிந்து விழுந்த வாழை மரங்கள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த பையில் 49 லட்சம் ரூபாய் பணத்தை தவறவிட்டவரை தேடும் காவல்துறை. ஈக்வடார் நாட்டின் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழப்பு. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. சோபி டெவினின் அதிரடியால் குஜராத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.